ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு காஃபி கடை. வானிலை அறிக்கை தெரிவிக்கிற எல்லா அறிவிப்பையும் நம்ம உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன அறிவிப்பு வெளியாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்துக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள இந்த நிலையில் குறிப்பிட்ட 5 மாவட்டங்களில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. புரேவி புயலோட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கு. இன்னும் நிவர் புயலோட தாக்கமே தமிழகத்திலிருந்து நீங்கலை. கடந்த 25 மற்றும் 26 தேதிகளில் தமிழக கடலோர மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த தீவிரமான கனமழை மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை உருவாக்கியிருக்கு. அதோட மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்து வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் நிவர் புயலால் ஏற்பட்ட பாதிப்பும் ஆய்வு செய்ய 7 பேர் கொண்ட குழுவானது மத்திய தமிழகம் வருகிறது. இந்த நிலையில் நிவர் புயல் கடந்த தினமே மற்றொரு புயலும் வரவிருப்பதாக கூறினது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுபடி வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் பகுதியில் தற்போது ஒரு காற்றழுத்தம் உருவாகியிருக்கு. தெற்கு அந்தமான் மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கு. அது மேலும் வலுப்பெற்று புரேவி புயலாக மாறும். திசையானது நாகப்பட்டினம் அருகே தமிழக கடலோர பகுதியை நெருங்கி மன்னார் வளைகுடா வழியாக திருநெல்வேலி மாவட்டம் வழியாக கரையை கடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயல் தமிழகத்தை நோக்கி வருவதால் டிசம்பர் 20 தேதி திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களில் மிக அதிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தேனி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. பொதுவாக இந்த ரெட் அலர்ட் அப்படிங்கிறது மக்களோட இயல்பு நிலையை பாதிக்கும் வகையிலும் அடிப்படை தேவைகளை அடைய முடியாத நிலை ஏற்படும் வகையில் தான் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கும் போது இந்த எச்சரிக்கை தரப்படும். அதாவது போக்குவரத்து, மின்சாரம், இணையம், தொலைத்தொடர்பு துண்டிக்கப்படும் வகையில் மழை பெய்யும் போது தான் இது போன்ற எச்சரிக்கைகள் விடப்படும். அந்த வகையில் மேற்கூறிய இந்த 5 மாவட்டங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனாலேயே ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. இது போல பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காஃபி கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.